ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்னடா ஒரு 10-15 நாளாக வீடியோஸே யூடியூப்ல போடாம இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஸ்டின்ஸ் நெகட்டிவாகவும் வந்துச்சு, பாசிட்டிவாகவும் வந்துச்சு. அதுபோக நல்ல உள்ளங்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க, ஏன் தம்பி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு, சின்ன சின்ன ஃபேமிலி இஷ்யூஸ். அதுபோக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட தீபாவளிக்குள்ளே ஒரு 30 கார் டார்கெட் பண்ணியிருந்தோம். அந்த டார்கெட்டை முடிச்சாச்சுங்க. அந்த லோன் ப்ராசஸ் நிறைய பேத்துக்கு கொஞ்சம் பெண்டிங்காகவே இருந்துச்சுங்க. நாங்கள் நேரில் போய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால் எல்லா ஊருக்கும் நேரில் நான் போகிற மாதிரியே இருந்தது. அதனால் கொஞ்சம் அலைச்சல், அதனால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்குங்க. ரெண்டாவது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பூர் பைக்கர்ஸ் அஃபிஷியலாக எல்லா ஊர்லேயுமே ஒரு அவுட்லெட் போட போகிறோங்க. அவுட்லெட்னா ஆஃபீஸ் மட்டும் போட போகிறோம் கம்பல்சரி. ஆனால் நிறையா ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து கூப்பிட்றீங்க. சென்னையில் மட்டும் இப்போதைக்கு கிடையாது, மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு 6 ஊரில் இப்போதைக்கு அவுட்லெட் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னா பசங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அங்கங்கே அங்கங்கே எல்லாத்தையும் ஒரு ஸ்டேபிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். திருப்பூரில் மட்டும் ஜனவரி 1 இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கூப்பிட்றாங்க. மிகப்பெரிய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுபோக என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரில் மட்டும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கும், கோல்டில் இருக்கும், நிறையா வாங்கி பண்ணிகிட்ருக்கிறனால எல்லாத்துக்குமே அஃபிஷியலாக ஆடியோ சம்மந்தப்பட்ட ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் எல்லாமே சார்ந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ், பெரிய ஆஃபீஸ் ஒன்று போட போகிறோம். கம்பல்சரி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன். அதேமாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க, யார் ஃபோன் கால்ஸ் எடுக்க முடியலன்ட்டு, என்னால் எடுக்க முடியலங்க. கிட்டத்தட்ட 100-150 கால்ஸ்க்கு மேலே வந்திருக்கு, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஒரு சில பேத்துக்கு என்னால் பண்ண முடியல. நிறைய பேர் என்கிட்ட தான் கார் எடுக்கணும்ட்டு இன்னும் நீங்கள் பெண்டிங் போட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக நாளைக்கு காலையில் 10 இனி வீடியோஸ் எல்லா வீடியோஸும் அப்லோடு ஆக ஆரம்பிச்சிடும். கம்பல்சரி தீபாவளிக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச காரை கண்டிப்பாக நான் எடுத்து தந்துடுறேன், என்னை நம்புங்க. அதே மாதிரி ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது தப்பாக எடுத்துக்க வேணாம், மெசேஜுக்கும் ஏன் ரீப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு மெசேஜ் கொஞ்சம் ரீப்ளை பண்ண முடியலங்க, கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம், ட்ரிப்பும் போயிட்டு வந்திருந்தோம், அந்த அஃபிஷியலாக அந்த வேலையும் செஞ்சிட்ருந்தோம். அதனால தான் நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஒன்றுமே இல்லாதப்போ உருவாக்குனது நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதே மாதிரி என்னை மறுபடியும் நீங்கள் உருவாக்குவீங்க நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்னால நாங்கள் மிகப்பெரிய அளவில் மாறப்போகிறோங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நிறையா விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். கம்பல்சரி எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்குது. கம்பல்சரி இன்னும் பாசிட்டிவாக நடக்குங்கிற நான் நம்புகிறேன். எனக்காக உங்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நான் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்கு அது மட்டும் போதும். நாளையிலேருந்து கன்ஃபார்ம் எல்லா வீடியோவும் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். எப்பவும் போல் ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணத்தான் போகிறோம். அதனால் பாருங்கள், தீபாவளிக்குள்ளே கார் எடுக்கிறக்க நிறைய பேர் கூப்பிட்ருந்தீங்க. அதுக்கு முன்னாடியே ஷெட்யூல் இருந்துச்சு. நாங்கள் மறுபடியும் அகைன் எல்லாத்தோட நம்பரை எடுத்து ரீகால் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நாங்கள் மறுபடியும் கூப்பிடுவோம், இது தப்பாக எடுத்துக்கோனா. எல்லோரும் தொடர்ந்து பழைய வீடியோஸே பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்குமே. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலாக ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நான் அந்த லிங்க்கே கீழே தரேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் வராதது ஃபேஸ்புக்கில் வருங்க, ஃபேஸ்புக்கில் வராது யூடியூப்பில் வரும். ரெண்டையுமே கம்பல்சரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுமாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட எனக்கு காருக்கு கேட்டதை விட கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 கால்ஸ் இப்போ வரைக்கும் வந்திருக்குங்க. என்ன பண்ணுறீங்க, என்ன ஆச்சு, ஏன் இங்கே இருக்கீங்க, திருப்பூரில் தான் இருக்கீங்களா, இல்லை வெளியூர் போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, கொஞ்சம் சின்ன சங்கட்டம், அதனால் வெளியூர் ட்ரிப் போயிருந்தோம். அது போக அந்த 30 கார் ஷெடியூல் சொல்லியிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே எல்லா ப்ராசஸும் முடிச்சு கொடுத்தாச்சுங்க. சில பல பேத்துக்கு ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களில் லோன் அமையலை, 50,000-60,000 கொஞ்சம் எச்சா கட்டுற மாதிரி இருந்துச்சு. அது எங்கள் தப்பு இல்லைங்க, உங்கள் தப்பு, சின்ன சின்ன சிபில் ப்ராப்ளம்னால தாங்க அதெல்லாம் நின்றுருக்குது. இனி திருப்பூர் சைடு மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா, கோல்டு ஏதாவது வச்சு வியாபாரம் பண்ணணும், ரெண்டாவது கோல்டு எனக்கு அடகு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். வட்டி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் வட்டி கம்மியாக எங்களால் வாங்கி பண்ண தர முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணித்தரோங்க. இதுமாதிரி ஃபுல் பேமெண்ட் கட்டும்போது எனக்கு அந்த வட்டி காசு வேண்டாம், வட்டி இல்லாமல் பண்ணி கொடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதையும் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது ரியல் எஸ்டேட்டும் மிகப்பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கோங்க. கண்டிப்பாக கூப்பிடுங்க, உங்களுக்கு 1-2 ஒரு வீடு வேணும், எனக்கு 50 லட்சம் வீடு வேணும், 40 லட்சம் வீடு வேணும், 20 லட்சத்தில் பட்ஜெட்டில் எனக்கு வீடு வேணும், இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு இடம் இருக்குது எங்களுக்கு கட்டி கொடுக்கறனாலும் ப்ரொமோட்டர்ஸாகவும் நாங்கள் இருக்க போகிறோம். அடுத்தடுத்து ஒவ்வொன்றா உருவாகிட்ருக்கோங்க. திருப்பூர் பைக்கர்ஸ், திருப்பூர் ப்ரொமோட்டர்ஸ், திருப்பூர் கோல்ட் ஃபண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரியல் எஸ்டேட்னு கிட்டத்தட்ட 4 பிரான்ச் ஒரே மாதிரி ஜனவரி 1 ஓப்பன் ஆக போகுது. மிகப்பெரிய ஷோரூமாக கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன், கண்டிப்பாக வாங்க. நிறையா வெளியூர் மக்கள் தான் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, பாண்டிச்சேரி, இந்த பக்கமான திருச்சி, தஞ்சாவூர். அதனால தாங்க அங்கங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன அஃபிஷியலாக ஒரு சின்ன சின்ன லே அவுட் போடலான்ட்டு இருக்கோம், அவுட்லெட் போடலான்ட்டு இருக்கோம்.
ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே பசங்க சின்ன சின்ன பசங்க தான் நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அவங்களையும் ஒரு இடத்துல க்ரோத் ஆக்கி வைக்கணும், நம்ம வளர்ந்தால் மட்டும் பத்தாது, அவங்களையும் வளர்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் காரை டைரெக்டாக கொண்டே வந்துடுறீங்க எங்கள்கிட்டயே, கொண்டு வந்து காரை பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி நான் நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்குண்டான ஆஃபீஸும் மிகப்பெரிய அளவில் போடுறதுக்கு உண்டான தயாரில் இருக்கும். ஒவ்வொன்றா பண்ணலாங்கிற ஒரு சின்ன சின்ன லேட்டுனால தாங்க, லேட்டாகிறது தாமதம் எப்பவுமே நிதானம் தான் சொல்லுவாங்க, தாமதம் நல்லது தான் சொல்லுவாங்க. நான் அதனால் பொறுமையாக தான் பண்ணுறேன், ஏன்னா நான் பொறுமையாக தான் ஆரம்பித்தோம், பொறுமையாகவே பண்ணுவோங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய க்ரோத் ஆகும்னு கலவுல கூட நாங்கள் நினைக்கல. இப்போ நாங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தில் இருக்கோம், ஏன்னா பெரிய பெரிய செலிப்ரிட்டி முத கொண்டு கார் இந்த மாதிரி ஷெட்யூல் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. லக்ஸுரி லைன் கிட்டத்தட்ட இந்த வாரமே ஒரு 13 கார் பக்கம் ஷெட்யூல் ஆயிருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்வான்ஸ் பண்ணி எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்கோம், லோன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எல்லாமே உங்களுடைய ஆதரவு தான். தப்பாக எடுத்துக்க வேணாம். நான் இந்த இந்த வீடியோ ஏன் அப்டேட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா திருப்பூர் பைக்கை செய்ய 9 நாளாக 10 நாளாக வீடியோ போடல, 15 நாளாக வீடியோ போடல, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காகத்தான் நான் இது சின்ன வீடியோ. நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து கம்பல்சரி இனியுமே வீடியோ வராமல் இருக்காதுங்க. என்ன ஷெடியூலாக இருந்தாலுமே அதுக்குன்ட்டு ஒரு டீம் போட்டிருக்கோம், அந்த டீம் மூலிமா இனி நடக்க ஆரம்பிக்கும்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. தீபாவளிக்குள்ளே யார் யாரெல்லாம் வண்டி எடுக்கணும்னு ஷெடியூலில் எனக்கு கால் பண்ணிங்களோ, அகெயின் ஒன்ஸ் நாங்கள் கூப்பிடலாட்டியும் நீங்கள் எங்களுக்காக கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எனக்கு கோச்சுக்காதீங்க, என்னால் அந்த 9 நாள் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் ஹில் ஸ்டேஷனில் இருந்தவங்க, எங்களால் ஃபோன் பண்ணாலுமே நீங்கள் பண்ணுற கால்ஸ் வருது, நாங்கள் பண்ண கால்ஸ் போக மாட்டேங்க. ரெண்டாவது நினைக்கிட்டால் பேசுகிறதே கேட்கலங்க. நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 9500 மெசேஜஸ் வந்திருக்குங்க. என்னால் போய் பார்க்கவே முடியல, வாட்ஸ்அப் ஹேங் ஆகிடுச்சு, மறுபடியும் ரீஸ்டோர் தான் பண்ணியிருக்கோம். ரீஸ்டோர் பண்ணாலுமே எங்களுக்கு மெசேஜ் வரல, நான் அதுக்குண்டான ப்ரொசீஜர் பே கேட்டு நாங்கள் மறுபடியும் பே பண்ணி வாட்ஸ்அப் மறுபடியும் கேட்டிருக்கோம், அதுக்குண்டான ப்ரொசீஜரும் போயிட்டுருக்கு. இது தப்பாக எடுத்துக்க வேணாம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நம்பி வாங்க. லோன் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்தலாம். திருப்பூர் சரௌண்டிங்கில் யார் யாரெல்லாம் சப்போஸ் ரியல் எஸ்டேட் எனக்கு இந்த மாதிரி இடம் வேணும், இந்த மாதிரி லோக்கலில் எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும், கோல்டு லோனில் எனக்கு வந்து கோல்டு வச்சுட்டு எனக்கு நல்ல நல்ல ரேட்டுக்கு எனக்கு கோல்டு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கனாலுமே கண்டிப்பாக வாங்க, பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணித்தரோம். முடிஞ்ச வரைக்கும் என்ன எங்களால் முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரோம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரெண்டாவது கார் டெக்கர்ஸ், அந்த சீட் கவர்ஸு டெக்கர் பண்ணுறது, எல்இடி சிஸ்டம் போடுறது, அதுக்குண்டான ப்ராசஸும் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்ருக்கோங்க. கண்டிப்பாக திருப்பூர் பைக்கே திருப்பூரின் அடையாளமாக மாறக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இல்லைங்கிறத ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பேர் நிறையா வெளியூர் வந்து நிறையா நண்பர்கள் கூப்பிட்றீங்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 28 ஏஜ் பையனுக்கு இவ்வளோ தூரம் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து என்னை நம்பி கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம் ரூபா காரும் முதற்கொண்டு வெளியே போயிட்டு இருக்குங்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே எனக்காக கேட்குறாங்க, நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க, நீங்கள் வந்து கார் கொடுங்க, காரை விற்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. வெள்ளக்கோயிலேருந்து ஒரு அண்ணன் நேற்று வந்திருந்தாங்க, நாங்கள் திருப்பூர்லேயே இல்லை இருந்தாலும் வந்து எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நின்றுங்க, அவருடைய காரை ஓட்டி காமிச்சிட்டு, தம்பி இந்த மாதிரி இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுங்க, நான் உங்கள்கிட்ட தான் அடுத்து கார் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் உலகத்தில் யாருக்குமே இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன சங்கட்டம், அதனால தான் இத்தனை நாள் வரல, இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். கம்பல்சரி எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னும் சப்போர்ட் தாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்காக என்ன பண்ணீங்களோ அதை நாங்கள் திருப்பி உங்களுக்காக பண்ண தான் காத்துட்ருக்கோம். கம்பல்சரி எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், எண்ணம் போல் வாழ்க்கைங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அகெயின் எல்லோரும் கால் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் கால் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் மறுபடியும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்பீட் கொடுக்குறேங்க. அதே மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம் என்னென்ன கார்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாத்தையுமே சொல்கிறேன். தீபாவளிக்குள்ளே பெஸ்ட்டு கார்ஸ் எடுத்து கொடுத்துட்லாங்க, கவலைப்படாதீங்க. 9 நாள் தான் இருக்குது, 9 நாளைக்குள்ளே லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்து A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றிங்க. நம்மளுடைய மிகப்பெரிய ஷோரூம் ஓப்பன் ஆக போகுது 1 ஜனவரி 1ஆம் தேதி. கம்பல்சரி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன், கண்டிப்பாக வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.